அருட்செல்வமே பிறவி பிணிக்கு மருந்து என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கனவுலன்னா அருட்செல்வமே தலை சிறந்த செல்வம். உன்ட்டு என்ன செல்வம் என்றாலும் அருள் என்ற செல்வம் தான் உனக்கு பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கும். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கனவுல. சாதாரண மக்கள் இருக்க அருட்செல்வம் தான் நான் விரும்பி போற்றுவது அப்படின்னு சொல்லுவான். இங்கே செல்வத்துள் செல்வம் செல்வம் செவி செல்வம் கேட்டு அறிதல். செவி என்பது காது. அது அந்த அது அதன் மூலமாக பிறவியை பண்ணி கல்வியே தேவையில்லை. பேசலாம், சொல்லியே ஒருத்தனை ஒரு சான்றோர்கள் சொல்வதை கேட்டாலே போதும். எப்படி நடந்துக்கணும் ஐயா, நான் ஆசா ஞானப்படி தான் ஆசி பெறணும், என்ன செய்யலாம்? ஆசா ஞானப்படி தான் ஆசி பெற வேண்டும் என்றால் சிறு வயசாக இருந்தால், ஒரு 12-13 வயசாக இருந்து குடியலில் தங்கியிருந்தால், 15-16-20 வயசில் குடியலில் ஒருத்தன் தங்குறான், பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வர்றான், பள்ளிப்பை படிச்சுட்டு மானம் வந்துட்டுருக்கான், அவன் ஏவாத்தாலையும் பாவம் சம்பாதிக்க மாட்டான், அல்லது பெண்களாலும் பாவம் வந்திருக்காது, அது எந்த தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டான், பள்ளி கொடுத்துட்டு அப்படியே வந்திருப்பான். அது பிறவி ஞானிகள் முன் செய்த நல்வினை காரணமாக, முன் செய்த நல்வினை இருந்தால் தான் வியாபாரத்தினால் பாவம் வந்திருக்காது, பெண்களால் காமத்தால் பாவம் வந்திருக்காது, தீய பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்க மாட்டான். அவன் குடியில் வந்து தங்குவான். அவருக்கு மேல் அவர்கள் செய்த புண்ணியம் இல்லை, முன் செய்த செய்ய முன் முன்னோர்கள் செய்ய முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இந்த குடியில் தங்கியிருப்போம். இந்த இப்போ தங்கி 10 வருஷம் 12 வருஷம் பண்ணாலும் அவன் வரவு செலவு பார்க்கும்போது தினம் அன்னதான பண்ணி செஞ்சுருப்பான். அன்னதான பண்ணி செய்து மிகப்பெரிய புண்ணியவனாக இருப்பான். முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியமும் இதுவும் சேரும். அப்படி சூட மட்டும் பற்றி கவனிக்கலாம். அப்படி சூட அப்படி காட்டின பிடிச்சிக்கலாம். அது நல்வினை காரணமாகுது. அப்போ அவர்கள் அது மாதிரி அது மாதிரி உலகத்தரலாம். அவரெல்லாம் பெரிய ஞானிகள். அது மாதிரி இங்கே தங்குகின்ற வாய்ப்பு உள்ள மாணவர்கள் பெரிய ஞானிகள். அது தீ மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்படி தீ சூட அறிவு போகுது. அப்படியே வெளியிலிருந்து வந்திருக்கலாம். அது அவங்க நல்வினை இருந்தால் அதுவும் பயன்படும். ஆக இது நாள் வரையிலும் 30 வயசு வரலும் நீ என்ன உன இந்த சமுதாயத்துக்கு உனக்கு உன்னால் என்ன கேடுன்னு கேட்டால், நம்ம தொண்டர்கள் சொல்லுவான், இங்கே உள்ள சிறு வயசு பையன்கள் சொல்லுவான், என்னால் எந்த கேடும் இல்லை நாட்டுக்கு, என்னால் முடிந்த அளவுக்கு தர்மகாரம் செய்திருக்கேன், சாப்பாடு போட்டிருக்கேன், என்னால் முடிஞ்ச செஞ்சுருக்கேன், ஆனால் என்னால் இந்த 30 வயசு நான் வாழ்ந்திருக்கேன், 25, 26, 15, 18, 19 வயசில் வாழ்ந்திருக்கேன், இதனால் வரலும் என்னால் எந்த உயிருக்கும் கேடு இல்லை, நான் புலால் உண்ணவில்லை, உயிர் கொலை செய்யவில்லை, நான் பொய் பேசவில்லை, யாரும் ஒன்றும் புண்படவில்லை, எந்த கொன்னைக்கேடு எனக்கு இல்லை, நான் யாரிடம் பாவி என்ற பட்டவான் என்றோம். அது பெரிய புண்ணியவான் புண்ணியவான் அப்படி சில பையன்கள் இருக்கிறான். சரி, அப்படி இல்லை, நான் அவசியம் இல்லை. அப்படியே 30, 35, 40 வயசு வந்தாலும் கேட்டு அதுக்கப்புறம் நேற்று நடந்து தல், நேற்று நான் புலாவ் நோண்டிருப்பேன், மது அருந்திருப்பேன், காமத்தின் காரணமாக அராஜகம் செய்திருப்பேன், பொருள் காரணமாக அராஜகம் செய்திருப்பேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.